என்ன பாத்தீங்க அப்படின்னா அதை எப்படி பெண்ட் பண்ணோம், எப்படி கலர் பண்ணி அதில் வந்து பிளான்ட் எல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத நான் பார்த்தீங்க. இப்போ இந்த வீடியோவில் எப்படி இந்த வீடியோவில் வந்து நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி எப்படி மார்க் பண்ணணும், எப்படி கட் பண்ணணுங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வேணுங்கிறத நான் சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ட்ரை கட்டிங் மிஷின் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேடு வந்து பார்த்திங்கன்னா கம்பி கட் பண்ணுற பிளேடு. இது நம்ம எந்த ஹார்ட்வேர்ஸ் கடையில் போய் கேட்டாலும் சொல்லுவாங்க, இங்கே ஒரு கட் ஆஃப் வீல். இது வந்து எந்த கடையில் போய் கேட்டாலும் தருவாங்க, ஹார்ட்வேர்ஸ் கடையில். அதுக்குன்னு போய் மல்லிகை கடையில் போய் கேட்காதீங்க, தரமாட்டாங்க, அடிச்சு போடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டயரில் வந்து மார்க் பண்ணுறதுக்கு ஒரு சாக் பீஸ் இல்லைனா ஒரு ஸ்லேட் பென்சில். இதே வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க பசங்கிட்ட வந்து ஆட்டை போட்டு வந்தது. இது ஒன்றே ஒன்று தம்ம துண்டு தான் கிடச்சிது. சரிங்க, ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒன்று மறந்து போயிட்டேன், க்ளவுஸ். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட்வேர்ஸ் கடையில் தான் விற்பாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டான க்ளவுஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். எதுக்கு அப்படின்னா நம்ம இதில் கட் பண்ணுறோம்ல, கட் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா இதில் அந்த பிசுறு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கும். பிசுறு அடிக்கிறப்ப உங்களுக்கு வந்து இந்த கையில் எல்லாமே உங்களுக்கு காயமாகும், கையெல்லாம் ஃபுல்லாக கருப்பாயிடும், இந்த பிசுறெல்லாம் கையில் ஒட்டும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளவுஸ் போட்டுக்கிட்டால் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். அப்புறம் இன்னும் முக்கியமான ஒன்று விஷயம், மாஸ்க். இதை கட் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஸ்மோக் நிறைய புகை வரும். ஸோ நீங்கள் மாஸ்க்கு வந்து கட்டாயம் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம மார்க்கிங் ப்ராசஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா இந்த எட்ஜ் இருக்குது பார்த்திங்களா, இந்த எட்ஜ், இந்த அவுட், இந்த எட்ஜ், ஓகேங்களா. இதுக்கு இந்த பக்கம் கட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. எனக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் பெரிய டயரு, இதெல்லாம் பெரிய டயரு. இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சின்ன டயராக தான் கிடச்சிது. ஸோ நம்மளுக்கு இது வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், பட் அகலமாக இருக்கும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஒருதா என்ன பாருங்க, மாஸ்க் போட்டாச்சு, நான் ரெடி ஆகிட்டேன். இந்த மார்க் நான் ட்ரை பண்ணேன், பட் சாக் பீஸ் வந்து வேறு சாக் பீஸ் கிடைக்கல. நான் கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பீஸ் காமிக்கிறேன், அதை எப்படி கட் பண்ணியிருக்கேன் நீங்களே உங்களுக்கே எஸ் சார். ஓகே, பாருங்க இவருக்கும் வந்து மாஸ்க் போட்டு விட்டாச்சு. ஓகே, இவரும் ரெடி ஆகிட்டா இருக்கு. ஓகே, தேங்க்யூ.
பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீசர்லாம் இருக்கும், அது வந்து இந்த நம்ம பிளேடெல்லாம் இருக்கு பார்த்திங்களா, பிளேடே கட் பீசர் வச்சு ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் பாருங்க. ஓகே லைட் அப்படி அமுத்துனாலும் கூட கட் ஆயிடும். இங்கே பாருங்க எப்படி அதோட அந்த பீசஸ் எல்லாம் வருது பார்த்தீங்களா. ஸோ க்ளவுஸ் போட்டங்காட்டிக்கு கை பார்க்குறோம் ரைட். ஸோ க்ளவுஸ் வந்து கம்பல்சரி போட்டுக்கணும் நீங்கள். நீங்கள் நம்ம கொரோனாக்கு வைக்கிற அந்த இந்த க்ளவுஸெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, கிளாத்தில் யூஸ் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பயந்தாது. ஸோ இதெல்லாம் கட் ஆயிடுச்சு, சின்ன சின்ன பீசல் மட்டும் இருக்குது, அதை மட்டும் நம்ம லைட்டாக கேமரா மறைச்சுக்காத. ஸ்டார்ட். இது 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 thank you.
ஆ